மாணவர்களுக்கு வணக்கம். மீண்டுமாக ஒரு நாளிலே மாணவர்களை சந்திப்பது மிக மகிழ்ச்சி. இந்த 6வது வகுப்பிலே சமூக பாடவியலிலே நாம் பல பாடங்களை கற்றிருக்கின்றோம். வரலாறிலே, வரலாறு என்றால் என்ன, புவியியலிலே பேரண்டம், குடிமையிலே இந்த வேற்றுமையில் ஒற்றுமை, இந்த பன்முகத்தன்மை என்ற தலைப்பிலே நாம் பாடங்களை பார்த்து வருகின்றோம். பன்முகத்தன்மை சொன்னாலே பலதரப்பட்ட மொழிகளை பேசுகிறார்கள், பலதரப்பட்ட இனங்களும் காணப்படுகின்றார்கள், சமயத்தை பின்பற்றுகிறார்கள். ஆனாலும் கூட இந்தியா என்ற ஒரு சூழ்நிலையிலே வேற்றுமையாக காணப்பட்டாலும் ஒற்றுமையாக காணப்படுகிறார்கள். அதுதான் பன்முகத்தன்மை என்று குறித்து நாம் பார்த்தோம். அதில் உள்ள பல பிரிவுகளை கடந்த நாட்களிலே நாம் பார்த்தோம். இந்த நாளில் கூட நம்முடைய இந்திய நாட்டிலே பல மாநிலங்கள் உள்ளன. அந்த ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு மொழிகள் பேசப்படுகிறது, ஒவ்வொரு விழாக்கள் கொண்டாடப்படுகிறது, ஒவ்வொரு மதங்களை பின்பற்றுகின்றார்கள் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு. இந்தியாவிலே பல மதங்கள் காணப்படுகின்றன. கிறிஸ்தவ மதம், இந்து மதம், முஸ்லீம் மதம், புத்த மதம், சீக்கிய மதம், சைவ மதம், சமண மதம் என்று பல மதங்கள் இருக்கின்றன. பல பண்டிகைகளை கொண்டாடுகிறார்கள் என்று கடந்த பாடவேளையிலே நாம் அறிந்து கொண்டோம். அதிலும் குறிப்பாக நாம் பார்த்தோமானால் இந்துக்களின் சிறப்பான பண்டிகை வருகிற தீபாவளி பண்டிகை, அதைத் தொடர்ந்து தை மாதங்கள், ஜனவரி மாதம் வருகின்ற பொங்கல் பண்டிகை, இப்படி நிறைய பண்டிகைகள் அவர்கள் சிறப்பாக கொண்டாடுகின்றார்கள் இந்துக்கள். இஸ்லாமியர்களை எடுத்துக்கொண்டோமானால் ரம்ஸான், பக்ரீத், லாடி நபி, இன்னும் முஹரம் போன்ற பண்டிகைகளை கொண்டாடுகிறார்கள். கிறிஸ்தவர்களை எடுத்துக்கொண்டோமானால் கிறிஸ்து பிறப்பு, கிறிஸ்து உயிர்த்தெழுதல், புத்தாண்டு போன்ற பண்டிகைகளை கொண்டாடி மகிழ்கிறார்கள். ஒவ்வொரு மதத்தினரும் ஒவ்வொரு பண்டிகைகளை கொண்டாடுகின்ற போது மற்ற இனத்தாரோடு மற்ற சமயத்தாரோடு மகிழ்ச்சியோடு காணப்படுவதை குறித்து நாம் கடந்த காலத்திலே பார்த்தோம். உண்மையும் அதுதான் என்பதை அறிந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நாளிலும் கூட நம் நாட்டிலே பல நடனங்கள், இசைகள் ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு மாநிலத்திலும் வித்தியாசப்படுவதை குறித்து நாம் பார்க்கின்றோம். பண்டைய காலங்களிலே வழிபாட்டு தலங்கள், விழாக்கள் போன்றவற்றை கொண்டாடுகின்ற போது மக்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்காக இந்த நடனங்கள் ஏற்படுத்தப்பட்டது. மாணவர்கள் நல்லா தெரியும், கிராமங்களில் இப்பவும் கூட கோயிலோட வருது தெரிஞ்சுன்னா இந்த கோயிலுடைக்கு வந்து வில்லுப்பாட்டு வைப்பாங்க, இன்னும் கனியா பாட்டு வைப்பாங்க, மயிலாட்டம், ஒயிலாட்டம், என்னது ஆடுபுலி ஆட்டம், இன்னும் என்னது பொய்க்கால் குதிரை ஆட்டம் போன்ற ஆட்டங்களை நடத்துவார்கள். நம்ம பார்த்துருக்கோம். அப்போது ஒவ்வொரு விழாவும் இருந்த நாட்களிலும் அங்கே இப்படிப்பட்ட இது கொண்டாடுறாங்க. காரணம் என்ன, மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு, தன்னுடைய திருவிழாவை நிறைவாக கொண்டாடுவதற்கு, எல்லா அனைத்து மக்களும் ஒருவரோடு ஐக்கியமாக இருப்பதற்கு இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை நடத்துகின்றார்கள். இது மகிழ்ச்சி மூலமாக ஏற்படுகின்றது. இன்னும் நாம் அதில் எடுத்துக்கிட்டோம், அங்கே இது அதில் என்னது தப்பாட்டம், பறையாட்டம், இந்த சண்டை மேளம், இப்படி இன்று நிறைய கொண்டு வந்து அடிக்கிறாங்க, ஆடுறாங்க, பாடுறாங்க. அது அவர்கள் தங்களுடைய மகிழ்ச்சியை கொண்டாடுகின்றார்கள். இதே போல் நம்ம இடங்களில் அப்படிப்பட்ட ஆட்டங்கள், பாட்டங்கள் காணப்படுகின்றன. இவர் ஒவ்வொரு மாநிலங்களும் பலவிதமான நடனங்கள் காணப்படுகிறது. உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், இசையும் நடனமும் ஒன்றுடன் இணைந்தது. இசையும் நடனமும் ஒன்றுடன் ஒன்று இணைந்தது. எப்படி இணைந்தது? பாடல் இப்போ நான் பாட்டு பாட்டுன்னு சொன்னால் அது நீங்கள் ரசித்து கேட்க மாட்டீங்க. ஏன்னு சொன்னால் பாடுறது மட்டும்தான் கேட்குது. ஆனால் நம்ம எதிர்பார்ப்பது என்னது, மியூசிக் போடணும், அந்த இசையை ட்ரம்ஸ் அடிக்கணும், கீபோர்டு போடணும், அதுக்கு ஏற்றபடி பாடும்போது ரசித்து மாணவர்கள் கேட்பார்கள், மக்கள் கேட்பார்கள். இப்போ நம்ம ஒரு இந்து கோயில் எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் திருவிழா கொண்டாடுறாங்க. கொண்டாடும் போது அதில் வந்து சாமியார்கள் நிகழ்ச்சிகள் வருவாங்க. அப்போ வரும்போது பார்த்திங்கன்னா என்ன செய்வாங்க, அது இந்த பொட்டு அடிப்பாங்க. பொட்டு அடிக்கும்போது தான் அந்த இசைக்கு ஏற்றபடி அந்த சாமியோட ஆடுகிறது, அந்த சாமியோட மக்களுக்கு அது கொடுக்கிறது. அதை கொட்டு நிப்பாட்டினோடனே ஆடுற நிப்பாட்டி. இப்போ பாருங்க, அந்த நடனத்திற்கும் அந்த இசைக்கும் தொடர்பு காணப்படுவதை நான் பார்க்கின்றோம்.
இப்போ ஒரு பாட்டு, அந்த பாட்டு வந்து படிக்கிற போது ஸ்லோவாக படிக்கிறீங்கன்னா மியூசிக்கை வேகமாக பண்ணுறோன்னா அதுக்கு பாட்டு பாட்டு ஸ்பீட் ஆகிடும். இப்போ ஸ்லோவாக அது பாட்டுடைய வேகத்தை குறைப்பதற்கும் கூட்டுவதற்கும் இதுதான் பயன்படுது. இந்த நடனம் இந்த இசை தான் பயன்படுது. அதனால தான் இசையும் நடனமும் இணைந்து காணப்படுகின்றது. இப்போ இசை எடுத்துக்கிட்டு கர்நாடக இசை, என்னது இந்துஸ்தானி இசை, மேற்கத்திய இசை, இப்படி நிறைய இசைகளின் வகைகளில் காணப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் நம்ம நடனத்தை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், நம்ம தமிழ்நாட்டில் நடந்தது ஃபேமஸ் நடனம் பரதநாட்டியம். பழைய காலத்தில் பரதநாட்டியம் தங்களுடைய அங்க அசைவுகளை, தங்களுடைய அங்க அசைவுகளை மக்களுக்கு அந்த பாடல் நடனத்தின் மூலமாக, அந்த நடனத்தின் மூலமாக மக்களுக்கு வழிபட்டுவது. இப்போலாம் நம்ம சினிமாவில் பார்க்குறோம், டிவியில் பார்க்குறோம், ஆட்டத்தை பார்த்தாக்கி சம்மந்தமே இருக்காது. மியூசிக்கும் அதுக்கு சம்மந்தமே இருக்காது, அந்த வார்த்தைக்கு அதுக்கு சம்மந்தமே இருக்காது. அப்படி தான் காணப்படும். பழைய பாட பாட காலத்து பாடல் எடுத்துக்கிட்டோம்னா அது அர்த்தம் இருக்கும், அதில் பொருள் இருக்கும், அதில் ஒரு இனிமை இருக்கும். ஆனால் இப்போ வந்து சம்மந்தமே இருக்காது, அப்படி தான் இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் எப்படி பரதநாட்டியம் வந்து ஒரு முக்கியமான ஒரு நடனமாக காணப்படுகிறதோ, அதுபோல் மற்ற மாநிலங்கள்லேயும் ஒவ்வொரு இசைகள் அந்த நடனங்கள் சிறந்து காணப்படுகின்றன. இப்போ இந்த நம்ம இந்த புக்கில் 198வது பக்கத்தில் நம்ம பார்த்துட்டோன்னு சொன்னால், இசைகளின் வகைகளை குறித்து நாம் பார்க்கும்போது இந்துஸ்தானி இசை, இந்துஸ்தானி இசை, அதில் கர்நாடக இசை, அதுக்கடுத்துல தமிழ் செர்பியல் இசை, நாட்டுப்புற இசை, லாவணி இசை என்று பல இசைகள் குறிக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு இது இப்போ வந்து பாருங்கள், அந்த இறந்த வீடுகளில் ஒரு மியூசிக் அடிப்பாங்க, கல்யாண வீடுகளில் ஒரு மியூசிக் படிப்பாங்க, கோயில் திருவிழாக்களில் ஒரு மியூசிக் அடிப்பாங்க, சடங்கு வீடுகளில் ஒரு மியூசிக் அடிப்பாங்க. இப்படி ஒவ்வொரு இடங்களையும் ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கு ஏற்றபடி அந்த மக்களை ரசிப்பதற்காக, மக்கள் மிகவும் ஆர்வத்தோடு காணப்படுவதற்காக அந்த இசைகளை நடத்துகின்றார்கள். சரி, அப்போ இதில் பார்த்தோன்னு சொன்னால், தமிழ்நாட்டில் நாட்டுப்புற நடனங்கள் நிறையா இருக்குது. தமிழ்நாட்டில் நாட்டுப்புற நடனம் சொன்னால் கரகாட்டம், ஒயிலாட்டம், குயிலாட்டம், கும்மி ஆட்டம், தெருக்கூத்து, பொங்கலாட்டம், புலியாட்டம், கோலாட்டம், தப்பாட்டம், இப்படி நிறைய ஆட்டங்கள் நடக்குது. நமக்கு தெரியும், நமக்கு தெரியும், இந்த கிராமங்களில் பார்க்குறோம் இந்த தப்பாட்டம், கோலாட்டம், புலியாட்டம், ஒயிலாட்டம், பொய்க்கால் குதிரை ஆட்டம், கரகாட்டம், அதுக்கடுத்துல கும்மி ஆட்டம், தெருக்கூத்து, இப்படி ஏகப்பட்ட ஆட்டங்கள் இருக்கின்றது. பெரிய சில இடங்கள்ல தான் 10 நாள் திருவிழா நடந்ததுன்னா, பல சமுதாயத்தில் கொண்டாடி திருநாள்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆட்டமும் இருக்கும். இந்த மாணவர்களுக்கு சிறுவர்களுக்கு மிகவும் நல்ல வேடிக்கையாக இருக்கும், பொழுதுபோக்காகவும் காணப்படும். அப்போ தமிழ்நாட்டில் இவ்வளவு ஆட்டங்கள் காணப்படும். கேரளாவை எடுத்துக்கிட்டோம்னா, கேரளாவில் கதகளி, இது கதகளிங்கிற ஒரு ஆட்டம் காணப்படுகிறது. கதகளி காணப்படுகிறது, அதில் தொய்யம் என்ற ஒரு ஆட்டம் காணப்படுகிறது. மோகினி ஆட்டம் கதகளின்னு சொன்னால் அங்கே இருக்குது. கேரளாவில் மிகவும் ஃபேமஸ் வந்து கதகளி தான். ஏன்னா பெரிய ஒரு மேக்கப் போட்டுட்டு அவங்க ஒரு மாதிரி கண்ணை கூட்டி உருட்டி அப்படி ஆடுவாங்க, இதுக்கு பேர் என்னது கதகளி ஆட்டம். இப்படி ஒவ்வொரு மாநிலங்களிலும் பல ஆட்டங்கள் காணப்படுது. பஞ்சாப் அடிப்பா பாங்கா என்ற ஒரு ஆட்டம், அவங்க அந்த மியூசிக்கை வந்து அவங்க அதிகமாக பயன்படுத்துறாங்க. இந்த தமிழ் மாதிரி தான் இருக்கும், அதை வச்சே கிளீனாக இது பண்ணுவாங்க. அங்கே என்னது சில சினிமாக்களில் கூட அப்படிப்பட்ட ஒரு ஆட்டம் பயன்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். அடுத்து உத்தரப்பிரதேசத்தில் ராசலீலா, உத்தரப்பிரதேசத்தை ராசலீலா, கர்நாடகாவில் யக்ஷகானம், கர்நாடகாவில் யக்ஷகானம், குஜராத்தில் கார்பா, தாண்டியா நடனம், தாண்டியா நடனம் வந்து ஃபேமஸான நடனம், புகழ்பெற்றவர்கள் நடனம். ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னா இங்கே கல்பேரியா குருபார நடனங்கள், அடுத்தல உத்தரகாண்டில் சோலியா, அஸ்ஸாமில் சத்ரியா, ஆந்திராவில் குச்சிப்புடி நடனம், ஒடிசாவில் ஒடிசி நடனம், மணிப்பூரில் மணிப்பூரி நடனம், இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு விதமான நடனம் காணப்படுகிறது. ஒடிசாவில் ஒடிசி, மணிப்பூரில் மணிப்பூரி, ஆந்திராவில் குச்சிப்புடி, கேரளாவில் கதகளி, தமிழ்நாட்டில் பரதநாட்டியம், ஒயிலாட்டம், குயிலாட்டம், இன்னும் கர்நாடக இசை, இப்படிப்பட்ட இசைகள் மூலமாக இந்த ஆட்டங்கள் நடைபெறுகிறது. அப்போ இசை தேவையா, நடனம் தேவையா என்ற ஒரு கேள்விக்குறி எழு
மக்கள் அன்றாடம் வேலை செய்து களைத்து வருகின்ற போது அவருடைய களைப்பை போக்குவதற்கு இந்த இசைகள் பயன்படுகிறது, இந்த நடனங்கள் பயன்படுகிறது. பரவாயில்ல, அவங்க என்ன செய்யறாங்க, இப்படி ஆடுறாங்க, இப்படி பாடுறாங்க, இந்த பாட்டு எவ்வளவு கருத்தா இருக்கின்ற பார்த்து தன்னுடைய உடல் உழைப்பின் மூலமாக ஏற்பட்ட அந்த அசதிகளை போக்குவதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த தொலைக்காட்சி மூலமாக, வானொலி மூலமாக, இது சினிமாக்களின் மூலமாக நம்ம பார்க்கின்ற போது நம்முடைய தமிழ்நாட்டிற்குள் தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் அந்த விழாவை கொண்டாடுவதில்லை, தமிழ்நாட்டு மாநிலத்தினுடைய மக்கள் மட்டும் அந்த விழாக்களை கொண்டாடுவதில்லை, அந்த நடனங்களை பார்ப்பதில்லை, அந்த பாடல்களை கேட்பதில்லை, அனைவருமே அதை செய்கிறாங்க, கேட்குறாங்க. ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், மொழிகளிலேயே மிகவும் தொன்மையான மொழி தமிழ் மொழி தான், அதிக எண்ணிக்கை எழுத்துக்கள் உள்ள மொழி தமிழ் மொழி தான் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இப்படி நடனத்திலும் சிறந்து விளங்குகிறது, அதுக்கு நடனமும் இசையும் இணைந்த ஒரு தொடர்புடையவைகள் என்பதை விட்டு நாம் பார்க்கிறோம். அடுத்த இந்த நாட்டுப்பற்று, நாட்டுப்பற்று என்று சொல்லும்போது நாம் நம் நாடு நம் தேசம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நாட்டுப்பற்று மக்களிடத்திலே ஒரு உணர்வை ஏற்படுத்தும் நிமித்தமாகத்தான் வேற்றுமை ஒற்றுமை உள்ள நாடாக, பன்முகத்தன்மை உள்ள ஒரு நாடாக நம்முடைய இந்தியா காணப்படுகிறது. இப்போ நம்முடைய ஒரு குடும்பத்திலே எத்தனையோ பெற்ற தாப்பனுக்கும் பிள்ளைக்கும் பிரச்சனை, தாயாருக்கும் பிள்ளைக்கும் பிரச்சனை, கணவனுக்கும் மனைவிக்கும் பிரச்சனை, பெற்றோருக்கும் பிள்ளைக்கும் பிரச்சனை, இப்படியெல்லாம் பல பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அந்த வீட்டிலிருந்து வெளியே வந்து ஒரு ஆபத்தோ வெளியே இருந்து ஒரு பிரச்சனையோ வெளியே இருந்து ஒரு குழப்பமோ வந்திருந்தால் அவர்கள் அந்த தகுதியை வீட்டுகள் வீட்டிலே காணப்படுகிற அந்த குழப்பத்தை மறந்து, அந்த பிரச்சனைகளை மறந்து, அந்த சண்டைகளை மறந்து அவர்கள் என்ன செய்கிறாங்க, ஒற்றுமையோடு கூட வெளியிலிருந்து வருகின்ற பிரச்சனைகளை சமாளிக்கிறார்கள். இதுதான் நம்ம இந்தியாவில், நம்ம மாநிலம் பல மாநிலங்கள் காணப்படுகின்றன. பல மாநிலங்கள் இப்போ நம்ம பாருங்கள், கர்நாடகம் தமிழ்நாடை எடுத்துகிட்டு சொன்னால், கேரளாவும் தமிழ்நாடை எடுத்துகிட்டு சொன்னால், ஆந்திராவும் தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம்னா தண்ணீர் பிரச்சனை, நதிநீர் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. ஆமாம், அவன் காவி தண்ணி தர மாட்டாங்க, முல்லை பெரியார் அடையாளம் தண்ணி தர மாட்டாங்க, இப்படி நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் கூட மாநிலத்துக்குள்ளே கொஞ்சம் யாவா மாநிலம் யா மாநிலம் யான் தண்ணி இங்கே வராது, என்னுடைய பொருள் அங்கே வராது அப்படி சில பிரச்சனைகள் இருந்தாலும் கூட இந்தியா அண்டை நாடான சீனா பாகிஸ்தான் மற்ற நாடுகளிலிருந்து வரும்போது என் நாடு எங்கள் மாநிலம் கேரளா நாங்கள் தனியாக நிற்போம், தமிழ்நாடு நாங்கள் தனியாக நிற்போம், கர்நாடகா நாங்கள் தனியாக நிற்போம் அப்படின்னு சொல்லலை, இந்தியா எங்கள் நாடு, எனவே அண்டை நாட்டை நாங்கள் எதிர்ப்போம், அவர்கள் எங்களுக்கு இடங்கள் உண்டாக்கினால் அவர்களை நாங்கள் எதிர்ப்போம் என்று நினைக்கக்கூடிய காரியங்களை நம்ம பார்க்கிறோம். இதுதான் வேற்றுமையின் ஒற்றுமை. இந்த வேற்றுமையின் ஒற்றுமையை எவ்வாறு நமக்கு உணர்த்துகிறது என்று நாம் பார்த்தோமானால், இங்கே சில நடைமுறைகளை நாம் பின்பற்றுகிறோம். எப்படி பின்பற்றுகிறோம், நம்முடைய இந்தியா வந்து 1947 முன்பதாக ஆங்கிலத்தில் அடிமைப்பட்டு கிடந்தது. அப்போ அதுக்கு பிறகு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி இந்தியா சுதந்திரம் அடைந்தது, விடுதலை அடைந்தது. அப்போ அந்த நாளை நாம் சுதந்திர தின விழாவாக கொண்டாடுகின்றோம். அந்த நாளிலே நாம் நம்முடைய வேற்றுமைகளை மறந்து, நம்முடைய குழப்பங்களை மறந்து, நம்முடைய பிரிவினைகளை மறந்து நாம் இந்திய தேசத்திற்காக தலைவணங்குகிறோம். அப்போ பாருங்க, அதில் வந்து எப்படியாவது ஒரு வேற்றுமையில் ஒற்றுமை காணப்படுச்சுன்னா, நம்முடைய தேசக்கொடி மூவர்ணக்கொடி, நம்முடைய தேசிய கீதம் அங்கே இது ஜனகன மன்னர்கள் தேசிய கீதம், இப்படி ஒவ்வொன்றும் காணப்படுத்தாம தேசிய சின்னங்கள் எல்லாமே ஒன்று தான், ஒன்று அந்த மாநிலத்துக்கு தனியாக செய்யாது கிடையாது, எல்லாமே ஒன்றாக காணப்படுகிறது. அதுதான் நம்ம வந்து இதை கொண்டாடுறோம். இப்போ ஒன்று காந்தி ஜெயந்தி அக்டோபர் மாதம், இந்த இப்போ ஒரு 15 நாளைக்கு முன்னால் நம்ம கொண்டாடணும் காந்தி ஜெயந்தி, காந்தி பிறந்த நாள் அப்படின்றதுல தான் காமராஜர் இறந்த நாள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த நாட்களை நம்ம நினைவு, எதுக்கு இந்த காந்தி வந்து நம்முடைய இந்தியாவின் தந்தை என்று அழைக்கப்படுகிறோம், இந்திய சுதந்திரத்திற்கு போராடிகள் என்று நாம் அவருக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம், காந்தி ஜெயந்தி கொண்டாடுறோம், ஜவஹர்லால் நவம்பர் 14 குழந்தைகள் தினமாக கொண்டாடுகிறோம். இது எல்லாமே ஒருத்தர் மட்டும் கொண்டாடலை, தமிழ்நாடு மட்டும் கொண்டாடலை, கேரளா மட்டும் கொண்டாடலை, கர்நாடகா மட்டும் கொண்டாடலை, ஆந்திரா மட்டும் கொண்டாடலை, பஞ்சாப் மட்டும் கொண்டாடலை, இந்தியாவில் அனைத்து மாநில மக்களும் இந்த நாளை நினைக்கின்றார்கள்.
அப்போ இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களும் இந்த தேசிய கீதத்தை, தேசிய சின்னத்தை, தேசிய கொடியை பின்பற்றுவதனால் தான் வேற்றுமையில் ஒற்றுமை என்று காணப்படுகிறது. அடுத்த பாருங்க, ஜவஹர்லால் நேரு இருக்கார் இல்லையா, அவர் நம்ம இந்தியாவின் முதல் பிரதமர். அவர் தான் ஆங்கிலேயர் ஆட்சிக்கு பின்பு இந்தியாவிலேயே முதல் பிரதமர் யார் தான், ஜவஹர்லால் நேரு தான். இப்போ நம்ம குடியரசு தேர்தல் அன்னைக்கு தான் இந்த தேசிய சின்னத்தை நம்ம பயன்படுத்துகிறோமா, இல்லை. இப்போ பாருங்க, ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களிலும் ஒவ்வொரு வாரத்தின் முதல் நாள் என்ன செய்கிறோம், கொடி ஏற்றுகின்றோம், தேசிய கீதத்தை பாடுகின்றோம், நம்முடைய நாட்டின் தலைவர்களை பற்றி பேசுகின்றோம். அப்போ அதெல்லாம் காரணம் என்னென்னா, நம்ம நாட்டுக்காக உழைத்தவர்கள் மேல் மக்கள் வைத்திருக்கின்ற அக்கறை, ஒற்றுமை, பன்முகத்தன்மை என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழலை நம்ம வாழும். ஒருவேளை நம்ம ஊரில் வந்து சாதி பிரச்சனை இருக்கலாம், மத பிரச்சனை இருக்கலாம், ஊரில் இருக்கலாம், ஆனால் நமக்குள்ளே இருக்கக்கூடாது என்றுகூட நாம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை மறந்து நாம் ஒற்றுமையாக காணப்பட வேண்டும். மாணவர்கள் இதை பெற்றோர்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும். நீங்கள் பெற்றோர்களுக்கு, அந்த ஊரில் உள்ள மக்களுக்கு, அந்த குடும்பத்தினருக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். இதனால் இந்த பிரச்சனைகளினால், இந்த வேற்றுமைங்கிற ஒரு உணர்வு காணப்படுவதனால் இவ்வளவு பிரச்சனை ஏற்படுது. ஜாதி கலவரம் ஏற்படுது, மத கலவரம் ஏற்படுது, என்னது சண்டை சச்சரவுகள் ஏற்படுது, அதனால் ரத்தம் சிந்தப்படுகிறது, உயிர் வலி ஏற்படுகிறது, பலவிதமான இழப்புகள் ஏற்படுது. அவைகளிலிருந்து நாம் விடுபட, அதிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்ள நாம் பன்முகத்தன்மை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும், வேற்றுமையில் ஒற்றுமை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். எனவே நாம் நம்முடைய இந்தியா நம் நாடு, இந்தியா நம் இந்தியா யாவரும் என் உடம்பெழுந்தோம் நம்ம சொல்கிறோம், ஊட்டிப்பள்ளி சொல்கிறோம், இந்தியா நம் தாய் நாடு, இந்தியா யாவரும் என் உடம்பெழுந்தோம், என் தாயின் முற்று நாட்டை இவ்வளமாக நேசிக்கிறேன், என் நாட்டின் வழி வழி பெருமை எண்ணி கூறிப்படைகிறேன் அப்படின்னா, இப்படி நம்ம தொடர்ந்து அந்த காரியத்தை நம்ம சொல்கிறோம். எனவே அந்த வாக்குக்கு ஏற்றபடி நாம் நடந்து கொள்வதாக காணப்பட வேண்டும். சரி, அடுத்தத இப்போ இந்தியாவின் முதல் பிரதமர் யாருன்னு பார்த்தோம், ஜவஹர்லால் நேரு. எதுக்காக அந்த குழந்தைகளுக்கு நவம்பர் மாதம் 14ஆம் தேதி ஜவஹர்லால் நேரு பிறந்த நாளை நாம் குழந்தைகள் திருவிழாவாக கொண்டாடுறோம்னு சொன்னால், அவர் வந்து குழந்தைகள் மேல் அதிகம் பாசம் வைத்தவர். எப்பொழுதும் தன்னுடைய கோட்டில் என்ன வச்சுருப்பார், ஒரு ரோஜா பூ வச்சுருப்பார். ஒரு பிள்ளை அன்பாக கொடுத்த அந்த ரோஜா பூ, அதை நினைவாக அதன் முன்பு ஒவ்வொரு நாளும் அந்த ரோஜா பூ வச்சுட்டு அவர் செய்வார், தன்னுடைய பணியை செய்வார். அந்த அளவுக்கு இருக்கார் அவர். டிஸ்கவரி ஆஃப் இந்தியா இது டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற ஒரு நூல் எழுதியிருக்காரு. அதில் வேற்றுமையில் ஒற்றுமை எவ்வாறு காணப்படுகிறது என்று சொல்லி அந்த தொடரை அதில் பயன்படுத்தி, முதன் முதலில் பயன்படுத்தப்பட்ட வேற்றுமையில் ஒற்றுமை என்ற இந்த வார்த்தை இந்த டிஸ்கவரி ஆஃப் இந்தியாங்கிற ஜவஹர்லால் நேரு எழுதிய புத்தகத்தில் தான் இருக்கிறது. வேற்றுமையில் ஒற்றுமை, டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. அப்படின்னா டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ன, இந்தியாவின் கண்டுபிடிப்பு. அப்போ பாருங்க, இப்படி அந்த நம்ம முன்னாள் தலைவர்கள், தேசிய தலைவர்கள் நாட்டுக்காக உழைத்தவர்களோட இந்த வெற்றுமை வேற்றுமையும் ஒற்றுமையின் தன்மையை புரிந்து கொண்டார்கள். அதே போல் இன்னும் நம்ம பார்த்தோம்னால், வி ஏ ஸ்மித்துங்கிறவர் அவர் இனங்களின் அருங்காட்சியகம் என்று நம்ம நாட்டை பற்றி சொல்கிறார். இந்தியாவில் மக்களை பற்றி எழுதும்போது இந்தியா எவ்வாறு காணப்படுகிறதுனா, இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னா பல இனங்கள் காணப்படுகிறது, பல மதங்கள் காணப்படுகிறது, பல மொழிகள் காணப்படுகிறது. இருந்தாலும் அவர்கள் ஒரு எப்படி ஒரு அருங்காட்சியகத்தில் ஒரு ஒரு அருங்காட்சியகம்னா மீசோன்னு சொல்லுவாங்க, அவன் அதில் எப்படி பல பொருட்கள் அந்த காட்சிகளுக்காக வைக்கப்பட்டிருக்கிறதோ அதே போல் நம்ம இந்திய நாட்டிலுள்ள மக்கள் எப்படி இருக்காங்கன்னா ஒற்றுமையாக இருக்கிறார்களாம். எனவே இந்த நம் நாடு இருக்கு இல்லையா, நம் நாட்டை நம்ம பார்க்கணும்னு சொன்னால் அதில் நம்ம விடுதலை போராட்டத்தை பற்றி குறிக்கப்பட்டிருக்கிறது, போராட்ட சிந்தனை எவ்வாறு காணப்படுகிறது என்று குறிப்பிட்டுள்ளது, இந்திய அரசியலமைப்பு சட்டம் எவ்வாறு உள்ளது என்று காணப்படுகிறது. விடுதலை போராட்டத்தில் யார் தனிப்பட்ட ஒரு மனிதன் மட்டும் என்ன செய்யலை, அந்த போராட்டத்தை நடத்தலை,
பல நாட்டு மக்கள் என்ன செய்தாங்க நடத்துனாங்க, பல மாநிலத்து மக்கள் என்ன செய்தாங்க நடத்துனாங்க. நம்ம இந்தியாவில் எடுத்து தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா காமராஜர், பசும்பன் உத்திராந்தவனுக்கு தேவர், வேறு சிதம்பரனார், இன்னும் சுப்பிரமணிய பாரதியார், இப்படி நிறைய பேர். அப்படி ஒவ்வொரு மாநிலங்களிலும் பார்த்தோம்னால் நிறைய பேர் இருந்தாங்க. கக்கன் எடுத்துக்கொள்வோம், அவர் அப்படி இப்படி ஒவ்வொரு மாநிலங்களிலும் ஒவ்வொரு தலைவர்கள் என்ன செய்தாங்க போராடினாங்க. அவங்களுக்கு எண்ணற்ற மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதுனால தான் ஆங்கிலேய ஆட்சியிலிருந்து நம்ம இந்திய நாடு என்ன செய்தது விடுதலை பெற்றது. சரி, விடுதலை பெற்றால் இந்த ஆங்கிலேயர்கள் ஆட்சியில் செய்தது நிமித்தமாக நம்ம என்ன செய்துட்டோன்னு சொன்னால் பல நாகரிகங்களை கற்றுக்கொண்டோம், பல சட்டத்திட்டங்களையும் கற்றுக்கொண்டோம். இப்போ நடக்கிறது இல்லையா, அந்த பாராளுமன்றம் சட்டமன்றம் இதனுடைய அந்த விதிமுறைகள் எல்லாமே ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது தான். அப்போ முன்ன அதற்கு முன்பாக இருந்தது மன்னராட்சி காணப்பட்டது. மன்னராட்சின்னு சொல்லும்போது ஒருவர் மன்னராஜராக இருந்தால் அவருடைய மகன் மன்னராஜ அவருடைய காலத்திற்கு அவருடைய மகன் இருப்பான், அதுக்கு எடுத்தால் அவருடைய மகன் இருப்பான், இப்படி தான் இருக்குமே தவிர மற்றபடி யாருமே இருக்க முடியாது, அந்த தலைவராக முடியாது. ஆனால் அதன் பின்பு ஒரு மக்களவை சட்டம் என்பதை கொண்டு வந்து சாதாரண ஒரு குடிமகனும் சாதாரண ஒரு ஏழையானவனும் ஒரு உயர்நிலைக்கு வர முடியும் என்பதை இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் செய்து கொண்டு வந்தது. அப்போ இந்த அளவிற்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் செய்கிறது காணப்படுகிறது. அப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் பல பிரிவுகள் காணப்படுது, ஆயிரக்கணக்கான பிரிவுகள் காணப்படுகிறது. அதில் இந்தியர் யாவரும் சமம், இந்தியாவில் வேட்ட தாழ்வு இல்லை, இந்திய குடிமகனாக இருக்கின்றவர்கள் எந்த இடத்திலும் வசிக்கலாம், எந்த உரிமைகளையும் பெற்றுக்கொள்ளலாம், எங்கேயும் கல்வி கற்கலாம், எங்கிலும் எங்கேயும் என்ன செய்யலாம், அந்த தங்களுடைய உரிமைகளை பாதுகாத்துக்கொள்ளலாம், பேச்சுரிமை உண்டு, எழுத்துரிமை உண்டு என்று பல உரிமைகள் அங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. இப்படி இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்படுத்தப்பட்ட பிறகு இன்னும் அதிகமாக இந்தியா ஒற்றுமை வேற்றுமையில் ஒற்றுமையாக காணப்படுகிறது. ஏன்னா சாதாரண உயர் நிலையில் உள்ளவங்க தான் பதவியில் இருக்கணும், பதவியில் இருக்கணும், பணியில் இருக்கணும், சட்டத்தில் இருக்கணும் அப்படின்னு கிடையாது. சாதாரண குடிமக்களும் திறமை இருந்தால் அவர்களும் வாழ்க்கையில் என்ன செய்யலாம், உயர் பதவியை அடையலாம் என்ற ஒரு சட்டத்திட்டத்தை இது கொண்டு வந்தது. எனவே இந்தியா இதனால்தான் இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை நிறைந்த ஒரு நாடு என்று அழைக்கப்படுகிறது. அப்போ நம்ம இந்த நாட்டில் இந்தியாவில் நம்ம வாழ்கிறத பற்றி மிகவும் பெருமையோடு காணப்பட வேண்டும். ஆமாம், ஏன்னா இந்தியா சுதந்திர அடைவதற்கு முன்பு பல கட்டுப்பாடுகள் காணப்பட்டது. நம்முடைய உடை உடுத்துவதிலே கட்டுப்பாடு, நம்முடைய வேலைகள் செய்வதிலே கட்டுப்பாடு, அடிமை வாழ்க்கை வாழ்ந்தார்கள் பெண்களெல்லாம், என்ன செஞ்சது கல்வி கற்க முடியாது, வீட்டை விட்டு வெளியே வர முடியாது, விவசாயிகளெல்லாம் வேலை செய்ய வேண்டியதான், சம்பாதிக்க வேண்டியதான், அரசாங்கம் கொடுத்துட்டு பேட்டு கேள்வி வேண்டியதான், இப்படி தான் நிறைய காரியங்கள் நடந்தது. ஆனால் இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு, இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவான பிறகு இந்தியாவில் உள்ள மக்கள் ஒற்றுமையோடு காணப்படுகிறார்கள். எனவே இந்தியா வந்து ஒரு வேற்றுமையில் ஒற்றுமை நிறைந்த நாடு. இந்திய நாட்டில் உள்ள பண்பு பன்முகத்தன்மை பண்பு என்று அதை பார்க்கின்றோம். மொழியிலே வேறுபட்டு இருந்தாலும், எனது இனத்திலே வேறுபட்டிருந்தாலும், கல்வியிலே வேறுபட்டிருந்தாலும், இன்னும் எடுத்துக்கிட்டோம்னா சமயத்திலே எடுத்து வேறுபட்டு காணப்பட்டாலும் கூட அனைவரும் ஒன்றானவர்கள் என்று எண்ணம் எங்கே ஏற்படுவது நிமித்தமாக இந்தியா ஒரு பன்முக நாடு என்றால்